தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, மிஸ்டர் ஷாம் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இப்படி இங்க தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வருவோம் சார். எப்படி பாக்குறீங்க பிஜேபியோட சான்சஸ்? இன்னும் வந்து நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க 200 to 220 அப்படின்ற மாதிரி லாஸ்டா நம்ம பேசும்போது, அது அவ்வளவுதானா இல்லட்டா அது கம்மி ஆயிடுச்சா ஜாஸ்தி ஆயிடுச்சா பிஜேபி ஓவரால் இந்தியாவுக்கு நம்ம பேசும்போது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்னும் கம்மியான மாதிரி தாங்க நான் நினைக்கிறேன். அதாவது 303 2019 இல்லையா? ஆமா, 2019 இருக்கிற அந்த 303 இப்ப வேணும், அதுக்கு மேலேயும் ஏதாவது வேணும். இதானே பிஜேபியோட நிலவரம். அப்ப 300ங்கிறத ஒரு சராசரியா எடுத்து பார்ப்போம். 300 வாங்குறதுக்கு போன முறை ஜெயித்த அதே அளவுக்கு இப்ப வேணும் அப்படி வச்சுக்கலாமா? கூட தான் சொல்லல, அதே அளவு வேணும்ல 300க்கு. ஒண்ணும் வழி இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் ஒண்ணும் வாய்ப்பே கிடையாதுங்க. ஆந்திரால சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி பெருசா பேசப்பட்டது, பயங்கர முரண்பாடுகள். ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோல கூட மோடி படம் இல்லை. மோடி அவர் நார்த் இந்தியால பேசுற பேச்சுக்கெல்லாம் சந்திரபாபு நாயுடு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இஸ்லாமிய ரிசர்வேஷன் நான் எடுத்துருவேன் சொன்னதுக்கு அதெல்லாம் எடுக்க விட மாட்டோம், நாங்கள் அதுல உறுதியா இருக்கோம்னு நேர் ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல ஒன்று சொல்றாரு. பவன் கல்யாண் படம் இருக்கு, மோடி படம் இல்லை. நாயுடு படம் இருக்கு, மோடி படம் இல்லை. இப்படியான நிலைமையில அந்த கூட்டணி அநேகமா ஒண்ணுமே தேராதுங்கிற நிலைமையில தான் ஆந்திரா இருக்கு. கர்நாடகா போனதுல 25 என்னமோங்க. இந்த தடவை அங்க கிளம்பி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா வந்து பிஜேபியால ஒரு 7 to 10 சீட்டு ஜெயிச்சாலே ஆச்சரியம். அப்போ அவங்க லாஸ் பாருங்க, அதாவது நியூ கிரவுண்டு தமிழ்நாட்டிலயும் இல்ல, ஆந்திராலயும் இல்ல, கேரளால ஏற்கனவே பெருசா இல்லைங்க. வேணா ஒண்ணு வரலாம். கர்நாடகா அவங்களுக்கு ஃபேவரபிளா கணக்கு போட்டிருந்ததுல ஒரு 20 காணாம போயிடும், இல்லைன்னா 15 காணாம போயிடும். வெஸ்ட் பெங்கால்ல இப்ப இருக்கிற நிலைமையில எடுக்க முடியுமான்னு சந்தேகம் தான். தேர்தல் ஆரம்பத்துல ஓகே, அதாவது 7 தேர்தல்ல பிஜேபிக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஜாஸ்தி. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துல ஏதாவது புது பிரச்சனை வருது. வெஸ்ட் பெங்கால்ல 40 சொச்சம் தாங்க, நம்மளோட கொஞ்சம் தான் கூட. நம்மளே ஒரு கட்டத்துல முடிச்சிட்டோம். அவங்க ஒரு கட்டத்துல தாராளமா முடிச்சு விடலாம், ஆனா அவங்க ரெண்டு கட்டத்திலேயாவது முடிச்சு விடலாம். ஆனா 7 கட்டத்திலயே அவங்க இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒரு பின்னடைவு. இப்ப இந்த கட்டத்துல என்ன பின்னடைவு? கவர்னர் பேர்ல புகார், ஒருத்தர் பேர்ல புகாருங்க, அதை விசாரிக்கிற உரிமை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பொய் புகார்னே வச்சு, பொய் புகார்னு வச்சுக்கோ, கவர்னர் சொல்றதுதான் கரெக்ட், பொய் புகார். ஆனா அப்ப அவர் ஏன் வந்து யார்த்தையுமே நீ விசாரிக்க கூடாதுன்றாரு? ராஜ்பவன் ஸ்டாஃபுக்கு கேக் ஆர்டர் போடுறாரு. கவர்னரை விசாரிக்க வேண்டாங்க, இம்யூனிட்டி இருக்கு. ராஜ்பவன் கவர்னரே இம்யூனிட்டி கொடுக்கறாரு, நீ பேச வேண்டாம், நீ வந்து ரிட்டன் ஃபார்ம்லயும் கொடுக்க வேண்டாம், ஆடியோ ஃபார்ம்லயும் கொடுக்க வேண்டாம், சோசியல் மீடியாலையும் சொல்ல வேண்டாம்னு எல்லா ஸ்டாஃபுக்கும், அத ஒப்பந்த தொழிலாளர் உட்பட அனைவருக்கும் கடிதம் எழுதுறாரு, கட்டளை, கேங் ஆர்டர். அப்ப அது வந்து பிரச்சாரம் ஆகுமா ஆகாதா? பெரிய பாலியல் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல நடந்தாலும் நாடு முழுவதும் வந்து ஒரு தீ மாதிரி வரும். பழைய உங்களுக்கு யாவும் இருக்கா, ஒரு தந்தூர் ஹோட்டல்ல ஒரு தந்தூர் அடுப்புக்குள்ள ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது. அதுல ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர், அவர் பேர்ல பெரிய புகார் கிளம்பி தண்டனையாகி ஒரு தேர்தலே அது பாதிச்சது டெல்லியில. நமக்கு தெரிஞ்சு 2014 நிர்பயா, அது பெரிய அளவுக்கு பாதிச்சது. என்ன காரணம்னா கர்நாடகால நடக்கிற பாலியல் பிரச்சனை தான், கல்கத்தால நடக்கிற பாலியல் பிரச்சனை தான், ஆனா அது வந்து ஒரு நாட்டு மக்கள் மத்தியில வெகு வேகமா போய் சேரும். போது பிஜேபிக்கு பழைய சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம். சரி, பழைய சீட்டு கிடைச்சா பெரிய, ஆனா ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்கா தான் இருக்கு. மெஜாரிட்டி இல்லைனாலே மோடி அமித்ஷா கண்ட்ரோல் போயிடும்.
மோடி அமித்ஷா வந்து அவங்க உயர்வற்ற தலைவர்கள் ரெண்டு பேரும் நினைச்சா இந்தியாவே வளர்ச்சிடலாம். அமித்ஷா வந்து உத்தரப்பிரதேசத்தையே வென்று காட்டினவரு, குஜராத்ல தொடர் வெற்றிக்கு காரணம் அமித்ஷா தான். இப்படியான ஒரு அசைக்க முடியாத பிம்பம் இருக்குல்ல, அது அடி வாங்கிரும்ல. மாநில கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி, இல்ல பிற கட்சிகளோட சேர்ந்து கூட்டணின்னா அவங்க என்ன நிபந்தனை வைப்பாங்க? வேற ஒருத்தர் பிரதமரா வரணும்னு வைப்பாங்க. அது எப்படி வைப்பாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, நீங்க வந்து ஒரு மூணு கட்சியை இப்ப வந்து சிவசேனா, மகாராஷ்டிரா சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே பிரிவு தேசத்தின் நன்மையை கருதி பிஜேபியை ஆதரிக்கிறதுன்னு முடிவெடுக்கிறதா வச்சுக்குவோம். அவங்ககிட்ட ஒரு 10 சீட் ஜெயிக்கிறாங்க, இப்படி முடிவெடுக்கிறதாவே வச்சுக்கோங்க. ஆனா அவங்க கண்டிப்பா இந்த நிபந்தனை வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? நிச்சயமா வைப்பாங்க சார், அதுல வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா வந்து மோடிக்கு மேல வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்துதான் இருக்கிறாங்க. ஓகே, ஐ சப்போர்ட் பிஜேபி, பட் ஐ வாண்ட் எ சேஞ்ச் இன் லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரிதான் வந்து அவங்க சொல்றதே அப்படித்தானே இருக்கும் இல்லையா? அப்படிதான் இருக்கும். அதாவதுங்க, அந்த பழைய 300 வந்தா தான் மோடிக்கு மவுஸ். 300ங்கிறது 250 ஆனாலே அவர் வந்து மவுஸ் போயிடும். ஆட்சியே அமைச்சாலும் மைனாரிட்டி கவர்மெண்டோட பிரதமரா மோடி நீடிப்பாரா? அது தெரியல. ஆனா வந்து அவர் 400 சொல்லியிருக்காரு, அதுக்கு வாய்ப்பே வந்து 170க்கும் வாய்ப்பு இல்ல, 400+ வாய்ப்பு இல்ல, 300 வாய்ப்பு இல்லைங்கிறதா உண்மையாவே இன்றைய நிலைமை. அது பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்க்கலைங்க. நான் ஜென்ரலா என்னோட நண்பர்கள் அப்புறம் பிற மாநில பத்திரிகைகள் படிக்கிறது, இது மூலமாக என்னோட கணக்கு வந்து இதுதான். அதாவது அவங்களுக்கு வந்து பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் மொத்தமா சேர்த்து 75 பழைய லெவலை விட குறையும். எப்படி குறையாம இருக்கும் இப்போ உத்தரப்பிரதேசத்துல? எப்படி 10 குறையத்தனை செய்யும்? ஆமா, ஆனா வந்து அவங்க 75 சொல்றாங்களே சார், அது திடீர்னு வந்து எனக்கு வந்து பாக்கும்போது கேட்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. போன வாட்டியே அந்த அளவுக்கு இருக்கும் போதே வரலையே. 62 வந்திருந்தாங்க, இந்த வாட்டி 75 சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? பீகாரி சேர்த்து சொல்றாங்களா? உண்மையிலே பீகாரி சேர்த்தாலே அவ்வளவுதான் வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி அந்த நம்பர் சொல்றாங்கன்னு. பிகாஸ் அவ்வளவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏச்சிட்டு போயிட போறாங்க, பட் அவ்வளவு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மனசுல தோணுது. வாய்ப்பே இல்ல, மனசுலயே தோணுவாங்க. அந்த பாட்னா பேப்பர்ஸ் படிச்சாலே அந்த வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. பீகார்ல 40 போன தடவை 40-40. ஆமா, இந்த தடவை அவங்க 15-20 ஜெயிச்சா பெரிய ஆச்சரியம். நிதிஷ்குமாரோட வேல்யூஷனே போயிருச்சுங்களே. நிதிஷ்குமார பிஜேபி இழுத்துக்கிட்டது இந்தியா கூட்டணிக்கு லாபம். ஆமா, அப்படி பாக்குறோம். ஓகே, ரைட். அதே சமயத்துல வந்து காங்கிரஸ் இந்த சைட்ல ஏன் சார் வந்து நீங்க வந்து யோசிக்கிறீங்க? அமேதியில ஏன் வந்து அவங்க நிக்கல? அவங்க வந்து தோல்வியோ ஜெயிப்போ அமேதியில நின்னு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க பயப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வருது. இல்ல அட்லீஸ்ட் பிரியங்கா காந்தியால நின்னு இருக்கலாமே அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் வருது. எப்படி சார் பாக்குறீங்க? பிரியங்கா காந்தி நிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு வலை. அது கண்டிப்பா அவங்க வந்து ரேபரேலியிலயும் வயநாட்டிலயும் ரெண்டுலயும் ராகுல் காந்தி ஜெயிக்கிறதா வச்சாலும் அவர் வயநாடு தான் ரீடைன் பண்ணுவார், ரேபரேலியை ராஜினாமா பண்ணதான் செய்யணும். ஏன்னா திருப்பி ரேபரேலியை வச்சுக்கிட்டு வயநாடு அவர் வேணாம்னு சொன்னாருன்னா ரொம்ப அவருக்கு அவமானமா இருக்கும். ஏன்னா போன தடவை ஒரு தொகுதியில தோத்து ஜெயிச்ச தொகுதி வயநாடு. அப்ப ரேபரேலிக்கு திருப்பி எலெக்ஷன் வைக்கணும். எலெக்ஷன் வைக்கும் போதுதான் பிரியங்கா காந்தி அதுல போட்டி போடுவாங்க. ஓ, எலெக்ஷன் திருப்பி வைக்கும் போது அந்த மாதிரி. அது அவங்க அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்து அது போக கூடாதுன்னு நினைப்பாங்க. அண்ணன் தம்பிக்கு, அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு ஒரு சண்டை இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் உள்ள இருக்கு. அதுதான் வந்து காங்கிரஸ் புடிச்சு இழுக்குது. அதாவதுங்க, அமேதியில உண்மையிலே ராகுல் காந்தி நின்னா அவரை தோற்கடிக்கிறதுக்கான முயற்சி படுதீவிரமா பண்ணுவாங்க. போன தடவை ராகுல் காந்தி பப்பு அது இதுன்னு ரொம்ப உதாசீனப்படுத்தி கேலியா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த தடவை மோடி எல்லாமே இளவரசர் இளவரசர் தான் சொல்றாரு. அது இளவரசன் சொல்றது ஒரு கேலிக்குரிய விஷயமா இருந்தாலும் அவரோட ஸ்டேட்டஸ் பப்புல இருந்து இளவரசருங்கிறது உயர்ந்துருச்சு. ஆமா, பப்புல இருந்து இளவரசர் ஆயிடுச்சு. இல்ல சார், போராடுறாரு. அது வந்து நம்ம வந்து இல்ல நம்ம சொல்றாரு பட்டலாமங்க. சரி, ஒரு 5 வந்து அவர் வளர்ந்துருக்கிறாரு. அதாவது டிராவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியா முழுவதும் ஒரு நடைபயணம், 2 அதுல எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து எல்லா மாநிலங்கள்ல பிரச்சாரங்கள், போக்குவரத்து எல்லாமே காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இல்லாம தான் இதெல்லாம் செய்யறாரு. 5 எப்படி ஒரு அரசியல்வாதி மெச்சூர் ஆகாம இருப்பாங்க? நமக்கு தெரிஞ்சு 5 எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு மெச்சூர் ஆயிருக்காரு யோசிச்சு பாருங்க.
ஆமா ஐயோ அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது சார். நான் பார்க்க அவர் அஞ்சு பேர்ல ஒருத்தரா இருந்தாருங்க, ஐவர் குழுன்னு ஒண்ணு வருங்க, அதுல அவர் ஒருத்தர். ஆமா வெள்ளி விழா மலர், அதிமுக வெள்ளி விழா மலர் போடும் போது எனக்கு அவர் விளம்பரம் தர்றாரு. அதுக்கு பிறகு ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன், அப்போ ஒரு மனிதருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த புதிய பரிணாமத்தை அடைகிறாங்க, அடைகிறாங்க. இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சரான பிறகு அவரோட பரிணாமமே வேறவா இருக்கு. இல்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார். நான் பாத்துங்க, ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டுரையாளர் தான், தாயில அவங்க கட்டுரை எழுதுவாங்க, அதை வாங்கிட்டு வரணும் நாங்க போவோம். 82 அப்புறம் அவங்க அரசியலுக்கு வந்து அப்பதான் அரசியலுக்கு வராங்க. 81 காலகட்டத்தில் 80 நினைக்கிறாங்க. அரசியலுக்கு வரும்போது கூட நான் பெருசாலாம் ஒன்றும் நினைக்கல, சரி எம்ஜிஆர் ஆதரவு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா 88 அந்த தலைமை கழக போராட்டத்தில் தரையில் உட்காந்து போராடினாங்க. அப்பதான் முதல்ல ஓஹோ இவங்களும் வந்து பெரிய வீச்சு வருவாங்க போல இருக்கேன்னு யோசிச்சேன். 90 முதலமைச்சர் ஆயிட்டாங்க. பாருங்க 96 எவ்வளவோ ஃபைட்டு, 2001 முதலமைச்சர், 2006 முதலமைச்சர் இல்ல, 2011 முதலமைச்சர், 2014 வந்து ஜெயில் தண்டனை, 2016 முதலமைச்சர், எத்தனை விதமான வளர்ச்சி கட்டம். நிச்சயமா 100% அந்த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வந்து அவங்க மேல இந்த கோபத்தை எல்லாமே வந்து மாற்றி ஒரு தனி பெரும் லீடரா வந்து அவங்க வந்து பரிணாமம் எடுத்தது வந்து எவ்வளவு பெரிய ஒரு. அதே மாதிரி ராகுல் காந்திங்கிறவரும் வந்து அந்த பரிணாமம் பெற்றிருப்பார்ல. மோடி மட்டும் தான் குஜராத் முதல்வராக இருந்து பிரதமராக பரிணாமம் பெற்றிருக்காரா, அது ஏன் அவர் அப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. சரி அவரும் ஒரு குஜராத் முதல்வர் தானே, அவருக்கு தேசிய அரசியல் அவரும் பூஸ் தானே. ராகுல் காந்தி முதல்ல இருந்தே தேசிய அரசியல் இருக்காருல்ல, பிரதமரான பிரதானங்க இவர் தேசிய அரசியலுக்கு வந்தாரு. அதாவது வந்து சீனியாரிட்டி ராகுல் காந்தி தானே, ஏன்னா வந்து ராகுல் காந்தி சீனியர். சரி ரெண்டு குஜராத் முதல்வர் அவருக்கு அதுல வந்து ஒரு வளர்ச்சி நாயன்னு அதெல்லாம் பேரெல்லாம் இருந்துச்சு, அது மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அவர் நேஷனல் லீடரா 2014 இருந்துதான் நம்ம பாக்குறோம். விமர்சனங்கள் இருக்கு இல்லன்னு சொல்லல, ஆனா எதிரிகளை எள்ளி நகையாடுறதுங்கிறது சரியான அணுகுமுறையாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ரொம்ப மெச்சூர் ஆயிட்டோங்க நம்ம எல்லாருமே வந்து அரசியல் ரீதியா ரொம்ப மெச்சூர் ஆயிட்டோம். பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் இதுல வந்து ஒருத்தர் வந்து இப்படி அப்படி இளவரசர், என்ன இளவரசரா இருக்க முடியும் இந்த காலத்துல? மன்னருக்கே மானியத்தை எடுத்தாச்சு, இந்திரா காந்தி காலத்திலே மன்னர் மானியத்தை ஒழிச்சு விட்டோம். ஏதுங்க இளவரசர உடனே பிரியங்கா காந்தி இவர் மாமன்னர்ன்றாங்க, ரெண்டுமே தப்பு. எதிரியா எதிரியா ட்ரீட் பண்ணுங்க, அரசியலா அரசியலா ட்ரீட் பண்ணுங்க. சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், நீங்க இதை ஆன்சர் பண்ணாமையும் இருக்கலாம், உங்களோட இன்ட்ரெஸ்ட். சவுக்கு சங்கர் பத்தி அது ஒரு அரஸ்டை வந்து எப்படி சார் பாக்குறீங்க? இது நீங்க நான் பண்ண மாட்டேன். நீங்க அது ஓகே ரைட், அதனாலதான் தெரியும் கேட்க சொன்னாங்க. அது எனக்கும் அது கேட்கறதுல இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து நம்ம வர க்வெஸ்சனை நம்ம வந்து அதனாலதான் லாஸ்டா வச்சிருந்தேன். ஏன் அதை நான் பண்ண விரும்பல அப்படின்னா, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஃபைட் அவுட் பண்றாரு, நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா சில காரணங்களுக்காக ஃபைட் அவுட் பண்றோம். நம்ம சொல்றதெல்லாம் ஜெயிக்கணும்னு ஒண்ணும் கிடையாது, இது நம்ம பார்வை, நம்ம அனுபவத்துல இருந்து இந்த பார்வையை முன் வைக்கிறோம். மக்கள் கையில தீர்ப்பு. அதே மாதிரி சவுக்கு சங்கர் ரைட்டு செஞ்சாரா தப்பு செஞ்சாராங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. பட் அதுக்குள்ளேயே ஏடிஎம்கேக்குள்ள சில புகைச்சல்கள் ஆரம்பிச்சிருச்சு, இபிஎஸ்கோட தலைமையை ஒரு குவஸ்டின் மார்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் நிலவுது. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? அதுல ஏதாவது ஒரு ஒரு உண்மை தரம் இருக்கிறதா? தேர்தல் முடிவுகள், தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த உடனே இபிஎஸ் அவர்கள் ஒரு செயற்குழு மாதிரி ஒன்று கூட்டினாங்க, முக்கியமான நிர்வாகிகள். அதுல வந்து அவர் வந்து எல்லாரையும் கொஞ்சம் கடிந்து கொண்டதாக கேள்வி, அது குறித்த சில வீடியோ படக்காட்சிகளும் வெளிவந்தன. அதெல்லாம் சரியா வேலை பார்க்கல, கொடுத்த பணத்தை முறையா செலவு செய்யல, நிர்வாகிகளே வந்து மெத்தனமா இருந்தாங்க, இதெல்லாம் இதுக்கு முந்தி வந்து நடக்குமா, இப்படி நடந்தா எப்படி வெற்றி பெறதுங்கிற ரீதியில சிக்கல் என்ன அப்படின்னா, அதிமுக வேட்பாளர்கள்ல ஒரு 30 வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. அதாவது ஸ்பெண்டபிலிட்டி தான் க்வெஸ்சன், வின்னபிலிட்டியை வச்சு எடுக்கல. எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, உதாரணமா ஈரோடு கேண்டிடேட் அவர் கட்சிக்கு சம்பந்தமே இல்லை, பிஜேபிலிருந்து வந்தவர். இப்படி பல கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் சில, இப்போ கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி சில இடங்களை தவிர பெரும்பாலும் வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, அவங்க யாருமே வந்து அந்த கட்சிக்காரங்களோட அந்த கனெக்டிவிட்டி காட்டவே முடியல. நினைக்கிறதும்
ஒரு தவறில்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஜெயந்தம்மா காலத்துல அப்படி கிடையாது மாதிரி பார்க்க கூடாதா? இல்ல இப்ப 96ல் ஜெயலலிதா அவர்களே வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். பெரிய கஷ்டம், பெரிய அளவுக்கு வந்து வழக்கு ரொம்ப ஜெயலலிதா அவர்களும் குறிவைத்தே தாக்குனாங்க. ஆனா 98ல் எதிர்பாராத விதமா மக்களவைத் தேர்தல் வரும்போது ஜெயலலிதா அவர்கள் எங்க பணம் திரட்டினாங்க என்னன்னு தெரியாது, ஆனா அவங்க வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு பணம் கொடுத்தார்கள். கேண்டிடேட் எல்லாருமே கட்சிக்காரங்க. அதாவது நம்ம கட்சிக்கார இல்லாம செலவுக்கு பணம் கொடுத்து பிரயோஜனமே இல்லை. செலவு பண்றதுக்கு செலவு கணக்கு எல்லாம் மேற்பார்வை பாக்குறதுக்கெல்லாம் ஆள் போடுறாங்க தலைமையில இருந்து. ஆனா கேண்டிடேட்டுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லைங்கும் போது அவங்களால பணியாற்ற முடியல. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்கான தேர்தல் இல்லாட்டாலும் கட்சிகாரன் தான் போடணும், வேற வழி இல்லை. இப்ப உதாரணமா செங்கோட்டையன், செங்கோட்டையன் வந்து ரொம்ப மனப்புழுக்கத்தோடய இருந்துட்டாரு. திடீர்னு அவரு விலக போறாருங்கிற பேச்சு இப்போ பெருசாக அடிபட்டுச்சு. ஜெயலலிதாம்மா காலத்திலிருந்து செங்கோட்டையன் தான் டூர் ப்ரோக்ராமே ஃபைனலைஸ் பண்ணுவார். அதாவது தலைமை அவரை புறக்கணிச்ச போதும், தலைமையை புறக்கணித்த காலகட்டத்திலும். ஏன்னா அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான கட்சிக்காரர் அவரு. இப்போ ஈரோடு இந்த மாதிரியான தொகுதிகளில் அவரோட பங்களிப்பு பெருசாக இருந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அவரு கடைசியில அவரு பிரஸ் மீட் கூட்டி நான் அப்படியெல்லாம் கட்சியை விட்டுலாம் விலக மாட்டேன், கட்சி தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனா கட்சியில அவர் எந்த பொறுப்பும் கொடுக்கல, அவரும் எந்த ஆர்வமும் காட்டல. அங்கேயே ஒரு விரிசல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா சார்? ஏன்னா வந்து நோக்கி போகும்போது கொங்கு மண்டலம் அவரோட கோரா இருக்கும் போது செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து வெளியே அனுப்புறது வந்து சரியான ஒரு போக்கு தானா? அதே மாதிரி தங்கமணிக்கும் அவருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு, வேலுமணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு, அந்த தங்கமணிக்கு அவருக்குமே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வருது நியூஸ். அதே அப்படிதான் அப்படிதான் தோணுது. என்னன்னா தங்கமணியும் இதே மாதிரியான பிரச்சனைகள்ல தான் இருக்காரு. இது வந்து என்ன ஆகும்னா அண்ணாதிமுக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குது, ஏதாவது 1-2 சீட்டாவது வாங்க முடியுதா, இதை வச்சுதான் இபிஎஸ் தலைமைக்கு எதிராக கேள்வி கிளம்பாம இருக்கும். சரி ஓகே, எவ்வளவு சீட்டு அடிப்படையில அதிமுக ஆரம்பத்துல ஒரு 4 சீட்ல வந்து டஃபா தான் இருந்தது. அதாவது கள்ளக்குறிச்சி உட்பட கள்ளக்குறிச்சி, அப்புறம் வந்து ஈரோடு பொள்ளாச்சி, இப்படி வந்து நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு வாரம் வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரம், அதாவது April 19ஆம் தேதிக்கு ஒரு வாரம் முன்னாடி சோர்ந்துட்டாங்க. ஒண்ணுமே வேலையே பார்க்கல, உண்மையாவே வேலை பார்க்கல. அப்போ அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது கேண்டிடேட்டும் நல்லா இருந்து கட்சிக்காரனோடையும் கனெக்ட் இருந்து அவன் நிஜமான ஒரு தொண்டனாகவும் வேட்பாளராகவும் இருந்த ஒரே தொகுதி எனக்கு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சி மட்டும்தான். நட்சத்திர வேட்பாளர்கள் இப்ப வந்து அன்புமணி மிஸ்ஸஸ் டிடிவி இவங்க எல்லாம் டஃப் கொடுத்தாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. ஏசிஎஸ் வேலூர் ஏசி சண்முகம் எல்லாம் இப்ப ஏசிஎஸ் மறுவாக்குப்பதிவு வேணும்லாம் கேட்டு அவரு கோரிக்கை மனு கொடுக்குறாரு, வழக்கு போட ஆயத்தமாகறாரு. அப்ப அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஓகே சார், பிஜேபி இல்லைனாலும் என்டிஏக்கும் ஒண்ணுமே வராது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. இது நம்ம பேசுறது பிஜேபி ஏசிஎஸ் மட்டும் பிஜேபிங்க, அன்புமணி டிடிவி எல்லாம் என்டிஏ தானே? ஆமா என்டிஏ தான். அப்ப என்டிஏக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதா. அதாவது கடைசி அந்த ஒரு வாரம் வந்து ஆளுங்கட்சி முழுமையான தன்னுடைய பலத்தை எல்லாமே பிரயோகம் பண்ணுச்சு, அது எதிர்க்கிற சூழ்நிலையில கேண்டிடேட்டுகள் இல்லை. கேண்டிடேட் இல்லை. சரி, கோயிங் பேக் டு த பிக் க்வெஸ்சன், ஏடிஎம்கே. அப்ப ஏடிஎம்கே உடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி, ஒருவேளை ஜஸ்ட் இன் கேஸ் இப்ப டிடிவி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வராரு, இந்த இடத்துல ஓபிஎஸ்ம் நல்ல பொசிஷனுக்கு வராரு அப்படின்ற பட்சத்துல ஒரு சான்ஸ் இருக்கு. அது வந்து க்வெஸ்சனே கிடையாது. டிடிவி அவரோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு. என்னன்னா அவர் தனி கட்சி, தனி சின்னம், வெற்றியோ தோல்வியோ அதுல டிராவல் பண்றாரு. கூட்டணிக்கு தான் அவர் வந்து யாரோடையும் வேணாலும் தயாரா இருக்காரு. சரி ஓகே. சோ 2026 வரும்போது சட்டமன்றத்துக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பாரு. சரி ஓகே. இப்பவும் அவர் என்ன சொன்னாருன்னா, இது பாராளுமன்ற தேர்தல்,
நான் வந்து பிரதமர் வேட்பாளருக்கு தான் நம்ம வந்து கூட்டணி வைக்க முடியும், திமுக கூட்டணிக்கு நம்ம போக முடியாது, ஸோ ஒன்லி ஆப்ஷன் வந்து பிஜேபி கூட்டணி தான் அப்படிதான் அவர் சொன்னார். ஸோ அதே நிலைப்பாடு தான் 2026 அவர் எடுப்பார். சரி, ஓகே, ரைட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் லாஸ்டாக உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம்.